சீக்கிரமா சேனல் பாக்கீங்களா? மாம்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல இருக்க பெல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீனிவாசா, ஓம் ஸ்ரீனிவாசா. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவின் மூலமாக பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தலையை வழிபாடு எந்த முறையில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் வாரம், இரண்டாவது வாரம் அப்படின்னு ஒவ்வொரு வாரத்தை வந்து கடந்துட்டுருக்கோம். சிலர் பார்த்தீங்கன்னா 4-5 வாரத்தில் வந்து செய்வீங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து 5 வாரம் இல்லை விரதம் முடிக்கிறீங்க அப்படின்னா, எந்த முறையில் பார்த்தீங்கன்னா தலிகையிடணும், தலிகையில் என்ன மாதிரியான காய்கறிகள் வந்து நம்ம சமைக்கணும், என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போதான் வீடியோ முழுமையாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமானை புரட்டாசி சனிக்கிழமையில் வணங்குவது பெரும் புண்ணியம். அது மட்டும் இல்லாமல், இந்த புரட்டாசி மாதத்தில் சனீஸ்வரருடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடுறதுக்காக இந்தியாவில் திருநள்ளாற்றில் இருக்கிற சனீஸ்வரர் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் புரட்டாசி முடிவதற்குள் பார்த்தீங்கன்னா திருநள்ளார் சென்று சனீஸ்வரரை வழிபடுவது ரொம்ப நல்லது. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறார் கீதையில் கண்ணபிரான். மார்கழி மாதத்தைப் போலவே புரட்டாசி மாதமும் இறைவனின் திருவிழாக்கள் பல நடத்தப்படும் நாளாகவும் மாதமாகவும் அமையுது. அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனின் திருவிழாக்கள் பல நடத்தப்படும் மாதமாக அமையுது. திருப்பதி பிரம்மோற்சவம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடத்தப்படும். பல பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா வருடாந்திர திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நடத்துவாங்க. அதனால் புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா முழுவதுமே பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதமாக இருக்கிறதுனால பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிந்தால் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல், இந்த சனிக்கிழமை விரதத்தின் பார்த்தீங்கன்னா தேவி பராசக்தியை போற்றும் விதத்தில் நவராத்திரி பார்த்தீங்கன்னா முடியும் காலமாக அமையுது. அதனால் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையை தொடர்ந்து விஜயதசமி நாளில் பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி திருநாள் வந்து முடிவடையுது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அம்பிகையினுடைய அருளை பெறுவதற்காக அம்பிகையினுடைய வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல், பெருமாளை வழிபடும் விதத்தில் 4வது வாரமாக பார்த்தீங்கன்னா வாழையலை விரித்து பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியத்துடன் தலிகையிட்டு வழிபாடு செய்வது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். இது தவிர, இந்த திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்டிருக்க குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு ஏற்றி திருவாராதனம் செய்கிறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல், குலதெய்வமாக கொண்டுள்ளவர்கள் மட்டும் இது செய்யணும் அவசியம் கிடையாது. யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த 3 வாரங்கள் செய்ய முடியலைனாலும் பரவாயில்லை, 4-5 வாரங்களில் தவறாமல் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபாடு செய்கிறது போல, வாரம் வாரம் வர ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி முழுவதும் நம்ம தலிகையிட்டு வழிபாடு செய்யலாம். இந்த தலிகையுடன் சேர்த்து நம்ம பூஜை அறையில் பெருமாளுடைய படத்திற்கு பார்த்தீங்கன்னா துளசி மற்றும் மலர்களால் நம்ம அலங்காரம் செய்யணும். துளசி கொண்டு மாலை கொடுத்து நம்ம பெருமாளுக்கு அன்னைக்கு அலங்காரம், அதுக்கப்புறம் அர்ச்சனைகள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் துளசி மாடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா துளசி இலைகளை அன்னைக்கு வந்து பறிக்காமல் அதற்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பறிக்கலாம். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் துளசி தீர்த்தம் வந்து வச்சு வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமையில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம். ஆனால் வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவதரித்த நாளாக இருக்குது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஏற்படுற கெடு பலன்கள் வந்து குறையணும் அப்படிங்கிறதுக்காக, சனி பகவானுடைய தாக்கம் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளான திருமாலை நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த விரதத்தினுடைய மகிமையை விளக்குறதுக்கு ஒரு சின்ன கதை கூட இருக்குது. பெருமாள் கோவிலில் மிக உயர்ந்ததாக கருதப்படுற திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் இங்கு பீமன் என்ற குயவர் வசித்து வந்தார். இவர் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய பயங்கரமான ஒரு பக்தராக இருந்திருக்காரு. ஆயுள் முழுவதும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை விரதம் இருப்பதாக சங்கல்பம் வந்து எடுத்திருக்காரு. ஆனால் இவரது ஏழ்மையினுடைய காரணமாக எந்நேரமும் பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையிலேயே ரொம்ப மூழ்கி கிடந்தார். இவருக்கு சனிக்கிழமையில் கோயிலுக்கு போக நேரமே இருக்காது. அதே நேரத்தில் போனாலும் பூஜை முறை வந்து சரியாகவும் தெரியாது. தப்பி தவறியும் கூட அவர் கோவிலுக்கு போனாலும் நீயே எல்லாம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வருவார். ஒரு முறை மனதில் ஒரு எண்ணம் வந்து அவருக்கு உதிச்சது. பெருமாளை பார்த்து கோவிலுக்கு போக நேரமில்லை, பெருமாளை இங்கேயே வரவழைத்தால் என்ன என்று அப்படின்னு அவர் யோசித்திருக்காரு. படபடவென அவர் என்ன செஞ்சார்னா, களிமண்ணால் ஒரு சிலையை வந்து செய்கிறார். பூ வாங்குறதுக்கும் அவர்கிட்ட பணம் கிடையாது. அதனால் அவர் வேலை செஞ்சு முடிச்ச மீந்து போன மண்ணெல்லாம் வச்சு சேர்த்து அதில் பூக்கள் மாதிரி அவர் வந்து சிலையை வலிச்சிருக்காரு.
அந்த மாதிரி கோர்த்த பூக்களை பார்த்தீங்கன்னா சிலையினுடைய கழுத்தில் போட்டு வணங்கி வந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரோட அரசர் பார்த்தீங்கன்னா தொண்டைமானும் பெருமாளுடைய பெரும் பக்தராக இருந்திருக்காரு. அவர் சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா தங்கப்பூ மாலை ஒன்றை அணிவிப்பார். ஒரு முறை பார்த்தீங்கன்னா இப்படி அணிந்துவிட்டு மறுவாரம் வந்தபோது கோவிலில் இருந்த பெருமாளுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா மண் பூ மாலை வந்து தொங்கி இருக்கிறத பார்த்தாரு. உடனே பட்டர்கள் ஏதாவது தவறு செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு குழப்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிளம்பிட்டார். நான் அணிவிச்ச தங்கப்பூக்கள் மாலை பார்த்தீங்கன்னா மண்பூக்கள் மாலையாக இருக்குது அப்படின்னு குழப்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அவர் தூங்கவும் போயிட்டார். அன்று கனவில் தோன்றிய பெருமாள் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த குயவரின் இல்லத்திற்கு நேரில் சென்றார் அரசர். அந்த குயவரோட இல்லத்திற்கு நேரில் சென்ற அரசர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேண்டிய அளவு பெரும் உதவிகளை எல்லாம் செஞ்சுருக்காரு. இப்படி மண்பானை செய்து வந்த அந்த குயவருக்கு பார்த்தீங்கன்னா அரசர் கொடுத்த எந்த ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா அவர் கண்களால் வந்து அந்த பொருள்களை பார்த்து மயங்கலை. அவர் செஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் பணியை செய்து வந்த குயவர் பார்த்தீங்கன்னா இறுதி காலத்தில் பெருமாளையே நினைத்து வைகுண்டத்தை அடைந்தார். பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தருக்கு கௌரவிக்கும் வகையில் இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில் தான் நெய்வேத்தியம் வந்து செய்யப்பட்டு வருது. அதனால் எந்த ஒரு பக்தன் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தலைக்கையிட்டு பெருமாளை வழிபடுகிறான் அவன் இறுதியில் பெருமாளுடைய அருளால் வைகுண்டமான புண்ணிய இடத்திற்கு வந்து சேர்வான் என்று சொல்லப்படுது. வீடுகளில் பார்த்தீங்கன்னா அடுத்து மாவிளக்கோட ஏற்றும் முறைகளில் அந்த மாவிளக்கினுடைய மகிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமானை புரட்டாசி சனிக்கிழமையில் வழங்குவது பெரும் புண்ணியம். முடிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு சென்று வெங்கடாஜலபதியை வணங்கலாம். இல்லையோர் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வெங்கடாஜலபதி திருவுருவப்படத்தை வச்சு கும்பிடலாம். நம்ம புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா முன்னதாகவே சேகரித்து வைத்துக் கொள்ளணும். திருமலை வெங்கடேச பெருமானுடைய படம் ஒன்றை வைத்து மாலைகள் சுட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி நம்ம பூஜைகளை பயிர்கொள்ளலாம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வெங்கடேச பெருமானுடைய முகத்தை வைத்தும் கூட நம்ம பூஜை செய்யலாம். துளசி தலங்களால் பெருமானை அர்ச்சிப்பது மிகவும் உகந்தது. மாவிளக்கிட்டு பூஜை செய்கிறதுனால பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனதோடும் இருந்து சலித்து அந்த மாவினாலே விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றி நம்ம வழிபடணும். பெருமாள் படத்திற்கு முன்னால் இப்படி நம்ம நெய் தீபம் ஏற்றுவதனால நம்மளுக்கு வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். வெங்கடாஜலபதிக்கு நெய்வேத்தியம் செய்யும் பொருட்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் மற்றும் வடை இது மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம வந்து படைக்கலாம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வடை பாயாசம் விருந்து வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லணும். அதனால் பாயாசம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வகைன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணையும் சர்க்கரையும் கலந்த கலவையை வைக்கிற முறை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய படையலை வந்து நம்ம இடணும். இந்த படையல் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மாதிரியான காய்கறிகள் வைக்கலாம், என்ன மாதிரி முறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு டீட்டெயில் பார்க்கலாம். முதல்ல தலைகையிடும் பொழுது பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஐந்து வகை சாதம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஐந்து வகை சாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பண்ணுற வெரைட்டி ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து வகை சாதங்கள். அதோடு சேர்த்து நம்ம சர்க்கரை பொங்கல் வந்து சேர்த்து பண்ணணும். சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளியோதரை, அப்புறம் தேங்காய் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், இது மாதிரியான வெரைட்டி ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய ஐந்து வகையான உணவு அப்படின்னு சொல்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா விருந்து படைக்கிற வழக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாதம், சாம்பார், ஒரு ஐந்து ஆறு வகை கூட்டு வகைகள் இது மாதிரி எல்லாம் படைக்கலாம். நீங்கள் மொத்தமாக வந்து கவுண்ட் பண்ணும்பொழுது ஒரு ஒற்றைப்படை எண்களில் வரும் மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தலிகையில் கண்டிப்பாக ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வைக்கணும். முடிந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இளநீர் கூட வைக்கலாம். அடுத்ததாக வடை படைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உளுந்த வடை வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற வடை வந்து சேர்க்கறதுக்கு பதிலாக உளுந்த வடை வந்து சேர்த்து வைக்கலாம். ஏன்னா உளுந்த வடை பெருமாளுக்கு ரொம்ப உரிதான வடை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நம்ம சமைக்கிற சமையலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடாத பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. நீங்கள் பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வடை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து உபயோகப்படுத்தக்கூடாது, இஞ்சி உபயோகப்படுத்தக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது பூண்டு. இது மாதிரியான எந்த பொருட்களும் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியத்திற்கு நம்ம சமைக்கும் போது இந்த மூன்று பொருட்கள் கட்டாயம் நம்ம சேர்க்கவே கூடாது. அடுத்ததாக நெய்வேத்திய தலுகையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சேர்க்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா சுண்டல். சுண்டல் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக சேர்க்கும் போது தாளிப்பில் நீங்கள் வெங்காயம் அதுலேயும் சேர்க்கக்கூடாது. சுண்டல் வந்து மூக்கடலை சுண்டல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய இந்த தலுகை முறையில் பானகம் வைக்கிறது ரொம்ப நல்லது. பானகம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றி அதில் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் இது மாதிரி நம்ம சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம
உங்களுக்கு பக்தியுடன் கூடிய ஒரு நறுமணத்தை கொடுக்கும். இந்த பானகம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பானகத்தில் பார்த்தீங்கன்னா மங்களத்தன்மை கொண்ட பொருட்களான எலுமிச்சை சாறு கூட சேர்த்துக்கலாம். வாசனை பொருட்களாக சொல்லக்கூடிய ஏலக்காய் இது மாதிரி கூட பொருட்களை வந்து நம்ம பானகத்தில் சேர்த்துக்கலாம். இந்த பானகம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வழிபாடு செய்வதாக இருந்தாலும் பானகம் கண்டிப்பாக வைக்கலாம். அடுத்ததாக நீங்கள் இந்த மாதிரி ஐந்து வகையான வந்து உணவுப் பொருட்கள் வைச்சாலும் சரி, பானகம் வைச்சாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரி நெய்வேத்தியம் வைச்சாலும் சரி, அதில் ஒரு துளசி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. சிறிது துளசி இலையும் ஒரு பிஞ்ச் மட்டும் கற்பூரம் வந்து சேர்க்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பெருமாள் தளிகை வழிபாட்டிற்கு இந்த பொருட்கள் வந்து கட்டாயம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி காய்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாம்பார் சாதம் இது மாதிரியான நெய்வேத்தியங்கள் தளிகையிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய காய்கறிகள் எந்த விதத்தில் வந்து பண்ணணும், என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும், எந்த காய்கறிகளை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். கட்டாயம் சேர்க்கக்கூடிய பொரியல் வகைகளில் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் பூசணிக்காயில் வெள்ளை பூசணிக்காய், அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய், இது மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து செய்கிறதுக்கு காய்கறிகள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் இது மாதிரியான எல்லா பொருட்களும் சேர்க்கலாம். அப்படி செய்யக்கூடிய பொரியலில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு நம்ம வந்து சமைக்கிறப்ப கட்டாயம் சேர்க்கக்கூடாது. அடுத்தது சேர்க்கக்கூடாத காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாவக்காய், அடுத்து கீரை வகைகள் இது மாதிரியான காய்கறிகள் பார்த்தீங்கன்னா சமைக்கக்கூடாது. அடுத்தது கத்தரிக்காய் இந்த மாதிரி சமைக்கக்கூடிய எந்த பொருட்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடாதது இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம் இதை வந்து அறவே வந்து சேர்க்கிறத தவிர்க்கணும். இப்போ எந்தெந்த காய்கறிகளை சேர்க்கணும், எந்தெந்த காய்கறிகளை சேர்க்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக நான் சொல்லிட்டேன். பெருமாளுக்கு தலைகை இடும் பொழுது பார்த்தீங்கன்னா சேர்க்கக்கூடாத காய்கறிகளை சேர்க்காமல் என்னென்ன காய்கறிகள் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேனோ அந்த காய்கறிகளை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3, 5, 7 பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்கறிகள் வந்து சமைக்கலாம். அது மாதிரி நீங்கள் சமைத்த அந்த காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா ருசி பார்க்கக்கூடாது. நீங்கள் எந்த சமையல் சமைத்தாலும் பார்த்தீங்கன்னா ருசி பார்க்கவே கூடாது. அடுத்து நீங்கள் தலிகை இடும் பொழுது பார்த்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு இந்த மூல மந்திரத்தை உச்சரித்து தான் நீங்கள் தலிகை இடணும். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலிகையின் பொழுது காகத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இலையில் சாதம், சாம்பார், இல்லை நீங்கள் பண்ணியிருக்க எந்த வெரைட்டி ரைஸ் காய்கறிகள் இருந்தாலும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு பாயாசம், அப்பளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறிதளவு வச்சு காகத்திற்கு முதல்ல படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டை நீங்கள் நிறைவு பண்ணணும். இந்த மாதிரி படையலிட்டு நீங்கள் பூஜையை நிறைவு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம அருகில் இருக்க உறவினர்கள் நண்பர்களை அழைக்கிறது நம்மளுடைய மரபு. எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்தி பெருகும் விதத்தில் பார்த்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமையில் திருப்பதிக்கு நம்ம சென்று வருவது விசேஷம். அதே மாதிரி நம்ம புரட்டாசி சனிக்கிழமையில் வீடுகளில் வழிபடும் பொழுது இந்த மாதிரி முறைகளில் வழிபாடு செய்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற மூல மந்திரத்தை உச்சரித்து நம்ம தலிகையிட்டு பெருமாளை வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் அழைத்து நம்ம என்ன பண்ணலாம், சனிக்கிழமை விரதத்தை பூர்த்தி செய்யும் விதத்தில் அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதம் எல்லாத்தையும் வந்து பரிமாறி அவங்களுக்கு விரத சாப்பாடு போடலாம். உறவினர்கள் நண்பர்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாதவர்கள், இயன்றோர்கள், அதுக்கப்புறம் இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விரத சாப்பாடு வந்து கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சது ஒரு 3 பேருக்காவது, இல்லை ஒரு 5 பேருக்காவது, உங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்காவது நீங்கள் அன்னதான சாப்பாடு வந்து கொடுக்கலாம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கிடைக்கும். புரட்டாசி சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய இந்த மாதிரி முறைகளில் வீடுகளில் வழிபாடு செய்து நம்ம தலையை இடும் பொழுது எந்த பொருட்களை சீக்கிரம் சேர்க்கக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய வழிபாடுகளை மேற்கொண்டு சனிக்கிழமைகளில் நம்ம தலையையிட்டு பெருமாளை வழிபாடு செய்து வாழ்வில் வளம் பெறலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.